எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத் ராஜா மதினத்து ரோஜா, நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுளியாக்கள், இமாம்கள், நாம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய மாபெரும் இஜித்திமாவிலே இந்த சஹருடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹுனுடைய ரஹமத்து முழுக்க முழுக்க இறங்கி அது நம்முடைய எல்லா கல்வுகளிலேயும் உடல்களிலேயும் நிரப்பமாக இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தான நேரத்திலே அல்லாஹு தம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தாலா நம்முடைய வாழும் காலமெல்லாம் இந்த ரமதானை நாம் ஹயாத்தாக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தாலா இந்த இஜித்திமாவின் மூலமாக கொடுத்தருள் புரிவானாக. நமக்கு முன்னதாக பேசிய நூருதீன் ஹசரத் அவர்கள் சஹருடைய நேரத்தை குறித்தும் இஃப்தாருடைய நேரத்தை குறித்தும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறது, அது எவ்வளோ அற்புதமான நேரம் என்பதை குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்களை பேசினார்கள். ஹசரத் அவர்களுடைய கவலைக்கேற்ப அல்லாஹு தாலா இந்த ரமதான் இஜித்திமாவிலே மாணவர்கள் என்பவர்களை தாண்டி லட்சக்கணக்கான பேர் இந்த சஹரையும் இஃப்தாரையும் ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அல்லாஹு தம்முடைய கல்வி குழுமத்தை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக. ஏனென்றால் ஆலிம்கள் இமாம்கள் என்பவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. ஒரு பள்ளியிலே ஐந்து நேரம் தொழுகு வைப்பது என்பது அல்ல, அந்த பள்ளியினுடைய எல்லா சுகதுக்கங்களிலேயும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஹாதிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துனுடைய வாரிசு தான் இந்த ஆலிம்கள். அதுலேயும் அசரத்தவங்க தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தீனுடைய ஹிதுமாத்துகள் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவர்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த தீனுடைய ஹிதுமத்திலே இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா கொடுத்தருள் புரிவானாக. அந்த விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமாம்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஆரம்பத்திலே அல் இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து பார்த்தோம், ஷாஃபி இமாம் அவர்களை குறித்து பார்த்தோம், இமாமுல் மதீனா என்கிற மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து பார்த்தோம். இந்த இமாம்களின் வரிசையில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துனுடைய நான்காவது மிகப்பெரிய இமாம் அலைஹி அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அசல் பெயர் அஹமது பினு முஹம்மது பினு ஹம்பல். அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் முஹம்மத். இருந்தாலும் அவர்களுடைய பாட்டனாருடைய பெயரோடு இணைத்து அவர்கள் அஹமது பின் ஹம்பல் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஷைபானியாகவும் ஹுதைல் என்கிற கோத்தரத்தை சார்ந்த ஒரு பாரம்பரியமான கோத்தரத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் என்னமோ ஒரு ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. அல்லாஹ் ஒரு அடியானை மிகப்பெரிய புரட்சியாளராக, ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு நபராக அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றிருந்தால் என்னவோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவர்களுடைய தந்தையை அல்லாஹ் சிறுவயதிலேயே மரணிக்க செய்து விடுகிறான். அந்த அடிப்படையில் தான் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹியுடைய தந்தை அவர்கள் பிறந்த அந்த நாட்களிலேயே அவர்கள் 2 வயதிற்குள்ளாக இருக்கிற போதே அவருடைய தந்தை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். தாயினுடைய அரவணைப்பு தான் இவர்களை உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய இமாமாக ஆக்கியது. நாம் ஷாஃபி இமாமுடைய வரலாற்றிலே பார்த்தோம், புகாரி இமாமுடைய வரலாற்றிலே பார்த்தோம், எல்லா இமாம்களுக்கு பின்னாலும் அவர்களுடைய தாயாருடைய அரவணைப்பு தான். அதே அடிப்படையில் தான் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் அவர்களை வளர்க்கிறார்கள். இவர்கள் பிறந்தது பாக்தாதுடைய மண், அற்புதமான மண். இவர்கள் பிறந்த வருடம் ஹிஜ்ரி 164 இந்த உலகத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். பாக்தாது நகரம் கல்வியினுடைய மிகப்பெரிய கேந்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துனுடைய இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பாக்தாதில் தான் அத்தனை இமாம்களும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய இறைநேசர்கள் எல்லாம் அந்த பாக்தாதில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாக்தாது மாநகரில் தான் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வாழக்கூடிய காலங்களிலே ஹஜ் உம்ரா நமக்கு நசீபா அல்லாஹு
நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என பெரிய பாக்கியம் இல்லை. அவங்க செய்த சேவைகள்தான் இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து இருக்கிறோம், மார்க்கத்தை மிக இலகுவாக பின்பற்றுகிறோம். அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலி பகதாது நகரத்திலே அல்லாஹு தாலா ஒரு அடியாரை முதலில் இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிற போது அவரை குரான் மனனம் செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி குரானை மனனம் செய்த ஹாஃபிலாக அவருடைய தாயாருடைய வளர்ப்பிலே முதலில் அவர்கள் குரானை முழு குரானையும் அவர்கள் மனனம் செய்கிறார்கள். குரானை மனனம் செஞ்சிட்டாங்க. அவருடைய தாயார் இவர்களை மிக ஒழுக்கமானவர்களாக வளர்க்கிறார்கள். எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்களாக அவருடைய தாயார் வளர்த்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் பேசிக்கொள்வார்களாம், என்ன அகமது அன்னைக்கு இருந்தவங்கலாம் என்ன செய்வாங்களா பேசிக்குவாங்களாம். அகமது முன் அம்பல் சின்ன குழந்தையா இருக்கிறாரு, ஆனால் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காரு பாருங்க. ஆனால் நம்மளும் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துவதற்கு பல காசுகளை நம்ம செலவழிக்கிறோம், பல ரூபாய்களை நாம் செலவழிக்கிறோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நம்மால் ஒழுக்கமாக வளர்க்க முடியவில்லை. ஆனால் அகமது முன் அம்பல் ஒரு எத்தீம் தான், தந்தை இல்லாதவர் தான், ஆனால் அவர்களுடைய தாயார் எவ்வளவு ஒழுக்கமானவராக அகமது முன் அம்பலை வளர்க்கிறார்கள் என்று அன்றைக்கு இருப்பவர்கள் பேசிக்கொள்கிற அளவிற்கு அவர்களுடைய தாயார் அகமது பின் ஹம்பலை மிக ஒழுக்கமானவர்களாக ஆரம்பத்தில் வளர்க்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஆரம்பமே அவருடைய தாயாருடைய பேஸ்மெண்ட். அடுத்ததாக இன்னைக்கு அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலையுடைய வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க 40 வயசு வரைக்கும் என்ன செய்யலை, திருமணம் முடிக்கலை. அது ஒரு முக்கியமான விஷயமாக எழுதுகிறார்கள். ஏன் 40 வயது வரைக்கும் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை? அபு ஹனீஃபா இமாமுடைய வரலாறை பார்த்தோம், ஷாஃபி இமாமுடைய வரலாறை பார்த்தோம், மாலிக் இமாமுடைய வரலாறை பார்த்தோம். இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய மார்க்க சட்ட அறிஞர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் வாழ்க்கையில் இல்முக்காக, ஹதீஸிற்காக, மார்க்க சட்டத்திற்காக இவர்கள் பயணம் செய்ததை விட அகமது பின் ஹம்பல் ரஹமத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பயணம் செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு, அவங்க ஒரு இடத்துல இல்லை, மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி மதீனாவிலேயே தங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. எல்லா பெரிய அறிஞர்களும் மதீனாவில் வந்தாங்க, இல்ம படிச்சுக்கிட்டாங்க. அபு ஹனீஃபா இமாம் ஹம்மாத் என்கிற அவங்களுடைய உஸ்தாதிட்ட 18 வருஷம் இப்படி அவங்க இல்ம படிச்சுக்கிட்டாங்க. ஷாஃபி இமாம் அவங்க சில உஸ்தாத்மார்கள்ட்ட படிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹுடைய வாழ்க்கையில் சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, 40 வயசு வரைக்கும் அவங்க உலகம் முழுக்க பயணம் செய்கிறாங்க. என்னென்ன காரணம் எழுதுறாங்க, 40 வயசுக்கு பிறகு தான் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. எதுக்கு என்ன காரணம் எழுதுறாங்கன்னா, முதல் காரணம் என்ன எழுதுறாங்கன்னா, இவங்க தங்களுடைய முழு கவனத்தையும் இல்மிலே ஆக்கி கொண்டார்கள். முழுக்க முழுக்க எப்படி நம்ம இல்மை வளர்க்கிறது, இன்னும் எப்படி மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வது என்று அதிலேயே முழுக்க கவனம் செலுத்தியதால் அவர்களுக்கு திருமணத்தினுடைய நாட்டம் வரவில்லை என்கிறார்கள். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டாலே திருமணத்தினுடைய ஆசை உணர்வுகள் எல்லா இளைஞர்களுடைய உள்ளங்களிலேயும் வரக்கூடியது யதார்த்தம். ஆனால் இல்முடைய தேட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த ஆசை வரல. இன்னொரு காரணம் எழுதுறாங்க, இவங்க பல நாடுகள் பயணம் செய்ய வேண்டி இருந்ததால் ஊர்ல இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா பசரால இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கூஃபால இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஹிஜாஸ்ல இருப்பாங்க. எங்கெங்க நாடுகள் எல்லாம் ஹதீஸுகள் இருக்கிறதோ அந்த ஹதீஸை போய் கேட்பதற்கு அவர்களுடைய பயணம் அமைந்தது. பிறந்த பொண்டாட்டியை கட்டிட்டு எப்படி போக முடியும், கரெக்டாக ஹக்கை நிறைவேற்றணும். ஊர் விட்டு ஊர் போகிறோம், நாடு விட்டு நாடு போகிறோம். அன்னை இன்றைக்கெலாம் வந்து ஃப்ளைட்டில் என்ன செய்யுது, டக்குன்னு டிக்கெட்டை போட்டால் ஒரு 4000-5000 போட்டால் சருன்னு போயிட்டு சருன்னு வந்துடலாம். ட்ரெயின் இருக்குது, இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறது. அன்றைக்கு நாடு விட்டு நாடு போனால் 6 மாதம் ஆகும், போகிறதுக்கு 6 மாதம், வர்றதுக்கு 6 மாதம். பொண்டாட்டியுடைய நிலைமை என்னவாகும்? அப்போ அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி என்னைக்கு என் மனதிலே நாம் ஓரளவு இல்மை கற்றுக்கொண்டோம் என்ற ஒரு உணர்வு வருகிறதோ அன்னைக்கு தான் நம்ம திருமணம் முடிக்கணும் முடிவு செஞ்சிட்டாங்க. அதனுடைய காலகட்டம் எப்படி போயிடுச்சுன்னா, 40 வயசு வரைக்கும் போயிடுச்சு. வரலாற்றில் எழுதுகிறாங்க, அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, பகதாதில் அவங்க இராக்கில் அவங்களுக்கு ரெண்டுமே கிடச்சிச்சு. ஃபிக்குஹு அங்கே தான் இருந்துச்சு, ஏன்னா அபு ஹனீஃபா இமாமுடைய ஃபிக்குஹுடைய இடம் அதுதான். இன்னொரு பக்கம் ஹதீஸ், ரெண்டில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு முதல்ல விஷயம். இப்போ என்ன செய்கிறாங்க, ஹதீஸ் துறையின் பக்கம் போவதா அல்லது முதல்ல ஃபிக்குஹு துறையின் பக்கம் போவதா, என்ன ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹியை தேர்ந்தெடுத்தது முதல்ல நம்ம எதன் பக்கம் போகணும், ஹதீஸின் பக்கம் போக வேண்டும் என்று ஹதீஸ் துறையை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம் பாருங்கள், நம்முடைய எல்லா இமாம்களுக்கும் மத்தியில் அந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா உஸ்தாது மாணவருடைய தொடர்பு இருக்கும். நம்ம பார்த்தோம் அபு ஹனீஃபா இமாம், அவர்களுடைய சககாலத்தில் வாழ்ந்தவங்க மாலிக் இமாம்,
உஸ்தாதுமானவர் தொடர்பு இல்லாவிட்டாலும் அவர்களை இருவருக்கு மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வு இருந்தது. அதே மாதிரி பாருங்க, அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர் முஹம்மது ரஹமத்துல்லா அலை, முஹம்மது ரஹமத்துல்லா கிட்ட யார் மாணவராக இருந்திருக்கிறாங்க? ஷாஃபி இமாம் இருந்திருக்கிறாங்க. மாலிக் இமாம்கிட்ட யார் மாணவராக இருந்திருக்கிறாங்க? ஷாஃபி இமாம் இருந்திருக்கிறாங்க. ஷாஃபி இமாமுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பல். பின்னாடி அந்த வரலாறு வருகிறது. அப்போ என்ன செய்யறாங்கண்டா, முதல்ல யார்கிட்ட ஹதீஸை நம்ம படிக்கிறது? அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா என்ன செய்யறாங்க, முதல்ல யார்கிட்ட நம்ம ஹதீஸை படிக்கிறதுன்னு பார்க்கும்போது, அன்னைக்கு பகதாதில் ஈராக்கில் மிகப்பெரிய காதியாக இருந்தவர்கள் தான் அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர் அபு யூசுப் ரஹமத்துல்லா அலைஹி. எவ்வளோ பெரிய மாணவர் தொடர்பு பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, குரான் ஹதீஸின் படி தான் அங்கே நடப்போன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க. என்ன செய்யறாங்க, அவன் யூடியூப்ல ஒரு சேனலை, ஃபேஸ்புக்கில் ஒரு சேனலை ஓபன் பண்ணி மாறி மாறி கழுவி ஊத்திக்கிறாங்க. இந்த மாதிரி நம்முடைய இமாம்கள் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவர் அந்த உஸ்தாதுடைய தொடர்பு, அதை மிக நேர்த்தியாக மார்க்கத்திற்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். முதல்ல எங்க செய்யறாங்க, அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அலைஹி அபு யூசுப் இமாம்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, பாடம் படிக்கிறார்கள். அவங்களே சொல்றாங்க, அவ்வளவு மண் கத்தப்து அன்ஹுல் ஹதீஸ் அபு யூசுப். என் வாழ்க்கையில் முதல் முதலில் நான் ஹதீஸை யாரிடமிருந்து கேட்டேன் என்றால் அபு யூசுப் இமாமிடமிருந்து கேட்டேன் என்று யார் சொல்றாங்க, அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாலே சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தாங்க, அபு யூசுப் இமாம் வெறும் ஹதீஸ் இல்லை, அவங்க ஃபிக்ஹையும் சேர்ந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன என்ன அப்படின்னா, ஒரு முதல்ல ஹதீஸ் பக்கம் முழு கவனம் செலுத்துவோம், அதுக்கு பிறகு ஃபிக்ஹு. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க ஹதீஸை தேடி பல நாடுகளுக்கு போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பகதாதில் ஒரு இமாம் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னா ஹுசைன். ஹுசைன் என்கிற அந்த இமாம் அவர்கள்ட்ட 4 வருஷம் பாடம் படிக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 4 வருஷம். ஹிஜ்ரி 179 அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தொடர்புக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருடம் அவர்களுடைய சொஹபத்தில் இருக்கிறாங்க. அதனுடைய அவங்க வஃபாத் ஆன பிறகு தான் அடுத்து அவங்க பயணம் போகுது. இந்த 4 வருடத்தில் 1000 ஹதீஸுகளை அவர்களிடமிருந்து இவர்கள் கேட்டிருக்கிறாங்க. எத்தனை ஹதீஸு? 1000 ஹதீஸு. அவங்களே சொல்கிறாங்க, ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 1000 ஹதீஸை அந்த உஸ்தாதிடமிருந்து அவர்கள் படிக்கிறார்கள். இப்போ அவங்க வஃபாத் ஆகிறாங்க, இவங்களுடைய தேட்டம் குறையலை. எங்கே போகிறாங்கன்னா, வரலாற்றில் எழுதுகிறாங்க, ஹிஜாஸ். ஹிஜாஸ்னா என்னன்னு தெரியுதா? ஹிஜாஸ்னா எதை சொல்லுவாங்க? மக்கா மதீனாவை என்ன செய்வாங்க, ஹிஜாஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கா மதீனாவுக்கு பிரயாணம் செய்கிறார்கள், யமனுக்கு பிரயாணம் செய்கிறார்கள், பசராவிற்கு பிரயாணம் செய்கிறார்கள். பசராவில் 5 முறை பசராவுக்காக போயிருக்காங்க. எதுக்கு? இந்த இல்மை ஹதீஸை தேடுவதற்காக 5 முறை. அதிலேயும் 6 மாதம் அளவுக்கு பசரால் அவங்க தங்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இல்முடைய தேட்டம் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அல்லாஹு தாலா ஹிஜ்ரி 187 மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போகும்போது மக்காவில் வச்சு ஷாஃபி இமாமை பார்த்துடுறாங்க. யார்? அஹமது பின் ஹம்பலுடைய சந்திப்பு யாரிடம் ஏற்படுகிறது? ஷாஃபி இமாமோடு சந்திக்கிறார்கள். சந்தித்த உடன் அன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஷாஃபி இமாமுடைய பிரதான மாணவராக அஹமது பின் ஹம்பல் மாறுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த ஃபிக்ஹுடைய உசூலையும் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி ஷாஃபி இமாம்கிட்ட படிக்கிறாங்க. குரானுடைய நாசிக் மன்சூக், எது முன்னாடி இறக்கப்பட்டது, எந்த சட்டம் மாற்றப்பட்டது என்கிற நாசிக் மன்சூகுடைய ஒட்டுமொத்த விளக்கங்களையும் ஷாஃபி இமாமிடம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆனால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, அஹமது பின் ஹம்பல் என்னுடைய மாணவர் தான். நீங்கள் நல்லா வளர்க்கணும், இல்முடைய விஷயத்தில் உஸ்தாதும் அந்த வெக்கம் இருக்கக்கூடாது. ஷாஃபி இமாமுடைய மாணவர் தான் அஹமது பின் ஹம்பல். ஆனால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, ஹதீஸுடைய சிஹத்து விஷயத்தில் நான் என் மாணவர் அஹமது பின் ஹம்பல்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கேன், படிச்சிருக்கேன்றாங்க. நீங்கள் பார்க்கணும், உஸ்தாது தான் அவங்க, இன்னொரு விதத்தில் பார்த்தா அவங்க மாணவர். புரியுது அவங்களுக்கு? அப்போ இல்ம் என்கிற வருகிற போது ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, என்னுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பலிடத்திலே ஹதீஸு சிஹத்துங்கிற சம்பந்தப்பட்ட இல்மு இருப்பதால் அவரிடத்திலே நான் ஹதீஸுடைய சஹீஹான சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் வெக்கத்தை விட்டு படிச்சுக்கிட்டேன்றாங்க. அப்போ வெக்கெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு விதத்தில் பார்த்தா ஷாஃபி இமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு உஸ்தாதாக இருந்தாலும் கூட ஹதீஸுடைய விஷயத்தில் ஒரு மாணவராகவும் தன்னை ஐக்கியப்படுத்தி, இந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உறவு. இப்படி பயணம் போகிறது. இப்படி பல ஊர்கள்,
இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, 40 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காம நாடு நாடா போயிருந்தாங்கண்டா. எந்த அளவுக்கு அவங்கடத்துல ஹதீஸ் தேங்கி இருக்கும், ஃபிக்குடைய ஞானம் தேங்கி இருக்கும். வரலாற்றில் எழுதுறாங்க 5 முறை ஹஜ்ஜுக்கு போனாங்களாம், 5 முறை போனாங்க. நம்மளை மாதிரி ஃப்ளைட்டில் போகிற கதையெல்லாம் கிடையாது, பகதாதிலிருந்து நடந்து போகிறது சொல்கிறாங்க. அதில் 3 முறை நான் பகதாதிலிருந்து அங்கே மக்காவுக்கு நடந்தே போனேன். நடந்து போய் இந்த 5 முறையும் ஒவ்வொரு முறை ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜு மட்டும் வேலை கிடையாது, அங்கே போய் நடக்கிற எல்லா இமாம்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லா ஃபுகஹாக்கள், எல்லா முஹத்தீஸின்கள்ட்டையும் பாடம் படிக்கிறது, இதுதான் அவங்க வேலை. இப்படி அவங்களுடைய காலம் 40 வயசு வரைக்கும் அவங்க ஒரு கட்டத்தில் முழுக்க முழுக்க அவர்கள் ஒரு முத்தஅல்லிமாக மாணவராகவே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சாங்கண்டா, அங்கே சில பேர் கேட்டாங்களாம், எப்போ உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நீங்களே பெரிய இமாம் ஆயிட்டீங்க, இன்னும் உக்காந்துட்டு இல்மை தேடிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதானே, ஃபத்வா கொடுக்க ஆரம்பிக்க வேண்டிதானே, பாடம் நடத்த ஆரம்பிக்க வேண்டிதானே. நம்ம நல்லா கவனிக்கணும், இல்முக்கு வயசு அது கிடையாது, இல்மை தேடுபவர்களுக்கு என்ன கிடையாது, வயசு கிடையாது. 40 வயசு வரைக்கும் கல்யாணம் முடிக்காமல் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் தேடி நாடு நாடாக அலைஞ்ச அஹமது பின் அம்பலை பார்த்து சில பேர் கேட்டார்களாம், நீங்கள் மிகப்பெரிய இமாம் ஆயிட்டீங்க, 40 வயசு ஆயிடுச்சு, இப்போ உட்காந்து ஃபிக்ஹையும் ஹதீஸையும் நடத்துங்கன்னு சொன்னப்போ அவங்க சொன்ன வார்த்தை வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்படுகிறது. என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, நான் அன அத்துலுபுல் இல்ம ஹத்தா அதுஹுலு இலல் கபர், நான் கபருக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் தேடிக்கிட்டே இருப்பேன், ஹரீஸை தேடிக்கொண்டே இருப்பேன், ஃபிக்ஹை தேடிக்கொண்டே இருப்பேன், 40 வயசு ஒரு எல்லை எல்லை, நான் கபருக்கு போகிற வரைக்கும் இப்படி தான் தேடிக்கிட்டே இருப்பேன்டாங்க. இப்போ 40 வயசு கிடக்கிறது, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிறான், நாம் என்ன செய்வோம், இனிமேல் பாடம் நடத்துவோம் என்று அவர்கள் பாடத்திற்காக உட்காருகிறார்கள். அல்லாஹு அக்பர். ஹிஜிரி 204 40வது வயசில் பகதாதில் ஹதீஸ் பாடம் நடத்த உட்காடுறாங்க. அல்லாஹ் பாருங்க, ஏற்பாடை பாருங்க, அபூ ஹனீஃபா இமாம் ஹிஜிரி 150 இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க. அதே வருஷத்தில் அல்லாஹு தஆலா யாரை உதிக்க செஞ்சான், இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உதிக்க செஞ்சான். ஹிஜிரி 204 ஷாஃபி இமாம் மரணிக்கிறார்கள். 40வது வயசை அடைந்த அஹமது பின் ஹம்பல் பகதாத் மாநகரத்திலே உட்கார்ந்து ஹதீஸையும் ஃபிக்ஹையும் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, ஷாஃபி இமாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவுடன் இந்த உலகத்திற்கு ஒரு பதில் தேவைப்பட்டது. அந்த பதிலாக அல்லாஹ், சிறந்த பதிலாக அஹமது பின் ஹம்பலை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் என்கிறார்கள். ஹதீஸுடைய பாடம் நடக்கிறது. அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பாடத்தில் இன்றைக்கி நம்ம 300 பேர் உட்காந்துருக்கோம். அன்றைக்கி யோசிங்க, பகதாதில் அவங்க கிளாஸில் 5000 பேர் உட்காந்துருப்பாங்களாம். எத்தனை பேர், 5000 பேர் அவருடைய ஹதீஸுடைய பாடத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க தங்களுடைய பாடத்தை 2 விதமாக பிரித்து வச்சுருந்தாங்க. காலையில் ஒரு பாடம், அது தன்னுடைய பிரதானமான மாணவர்களுக்கு உண்டான பாடம். அதற்கு பிறகு அசர் தொழுதுட்டு இரவு வரைக்கும் ஒரு பாடம், அந்த பாடத்தில் எல்லா மக்களும் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடத்திலேயும் 5000 பேருக்கு குறை இல்லாமல் அவர்களுடைய பாடத்திலே பாடம் படித்தார்கள். உலகம் முழுக்க இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் அஹமது பின் ஹம்பலை அவரிடத்தில் படிக்க வேண்டும் வந்தவர்கள். சில பேர் வரலாற்றில் எழுதுறாங்க, இல்மை படிக்கிறதுக்கு மட்டும் வரலையா, சிலர் அஹமது பின் ஹம்பலுடைய முகத்தை பார்த்தா போதும்னு சில பேர் வந்திருக்கிறாங்க, சில பேர் அஹமது பின் ஹம்பலுடைய ஒழுக்கத்தை பார்த்தா போதும்னு சில பேர் வந்தாங்களாம், சில பேர் அஹமது பின் ஹம்பலுடைய உபதேசத்தை கேட்கலாம் நாடு நாடா பல நாடுகள். அல்லாஹ் பாருங்க, இல்மை தேடி, ஹதீஸை தேடி, ஃபிக்ஹை தேடி 40 வயசு வரைக்கும் பல நாடுகளுக்கு பயணம் செய்ததனுடைய விளைவு அல்லாஹு தஆலா அவர்களை தேடி பல பேர் என்ன செஞ்சிருக்கிறான், வர வச்சிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் நல்லா போய்கிட்டு இருக்கு, அவங்க பாடம் நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நல்லா போயிட்டுருக்கு, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தான். மாமூனுடைய ஆட்சி காலம், மாமூனுடைய ஆட்சி காலம், மாத்தசிலாக்கள் மிக மோசமான முறையிலே வளர்ந்த காலம். மாமூன் மாத்தசிலாவுடைய கொள்கைக்கு அவர் பிடிபடுகிறார். என்ன சொல்ல வராருன்னா, குரான் என்பது அது படைக்கப்பட்டதுன்னு ஒரு சட்டம். இவர் என்ன செய்கிறாரு, அந்த கொள்கைக்கு இவர் மாமூன் மாறிடுறார்.
என்ன செஞ்சாங்க, அவங்க சபையில சில பேர் இருக்கிறாங்க. அஹமது முன அபி தாவூத், இவர் மிகப்பெரிய மாத்தசிலா கொள்கை. மாத்தசிலான்னு நமக்கு தெரியும், இந்த மாத்தசிலா கொள்கை. இவன் என்ன செய்கிறாருன்னா, மாமூனுக்கு ஆலோசனை சொல்லி, குரான் என்பது படைக்கப்பட்டது, அது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லை, அது வந்து படைக்கப்பட்டதுன்னு என்ன செய்கிறாரு, பிரகடனப்படுத்த சொல்லி அறிவிப்பு செய்கிறாரு. யாரெல்லாம் அந்த காலத்திலே இந்த கொள்கைக்கு மாற்றமாக, மாத்தசிலாவுடைய கொள்கைக்கு மாற்றமாக யார் பேசுகிறாரோ, அந்த எல்லா இமாம்களையும் அடித்து சிறையிலே அடைக்க வேண்டும். பார்த்தாங்க, அன்னைக்கு இருந்த எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, மனசுக்குள்ள தெரியும் குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அது படைக்கப்பட்டது அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசருடைய அந்த கசையடிக்கு பயந்து எல்லோரும் பின்வாங்கினார்கள். ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எதிர்த்து நின்றாங்க. அதில் ஒருத்தவங்க முஹம்மது இப்னு நூஹ், இன்னொருத்தவங்க அஹமது இப்னு ஹம்பல். என்ன செய்கிறாங்க, அவங்க அரசவைக்கு அழைக்கப்படுகிறார்கள், சொல்கிறாங்க, அங்கேயும் தைரியமாக சொல்கிறாங்க, குரான் என்பது அது அல்லாஹ்வுடைய கலாம், அது படைக்கப்பட்டதில் என்ற உறுதியாக சொல்கிறார்கள். இவ்வளோ பெரிய இமாமாக இருந்தாலும் மாமூன் அவர்களை சங்கிலியால் அடித்து சிறைச்சாலையில் அடைக்கிறான். இப்படி காலங்கள் போகுது, மாமூன் ஒஃபாத் ஆகிறாரு. அதற்கு அடுத்து மாத்தசிம் பில்லான்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றார், ரொம்ப மோசமானவர். அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி பிரகடனம் படுத்துகிறாங்க. எந்தெந்த ஆலிம்கள்லாம் இந்த மாத்தசிலாவுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சிறைச்சாலையில் அடித்து துன்புறுத்துகிறாங்க. அஹமது இப்னு ஹம்பலும் கொண்டு வரப்படுகிறார்கள், பேச்சுவார்த்தை நடக்கிறது. அஹமது இப்னு ஹம்பல் விட்டு கொடுக்கவில்லை, குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அது படைக்கப்பட்டதல்ல என்பதற்கு பல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். விவாதம் முத்துகிறது. கடைசியாக விவாதம் பண்ண அந்த மாத்தசிலா காதுக்குள்ள வந்து சொல்றாரு, அஹமது இப்னு ஹம்பலே, நீங்க ஒத்துக்கலைன்னா உங்களை தூக்கில போட்டுருவாங்க. நீங்க என்ன செய்வாங்க, ஒத்துக்கோங்க, சும்மாவாது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, படைக்கப்பட்டதுன்னு சொல்லிடுங்க, நான் வச்சு சமாளிச்சு உங்களை ஜெயில இருந்து காப்பாத்திடுறேன்றாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, மொட்டையா ஆமா படைக்கப்பட்டதுன்றாங்க. ஆனால் அந்த அரசர் விடலை. அஹமது இப்னு ஹம்பல் சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் மாறிடுவாங்க. என்ன செய்கிறாருன்னா, ஒரு மிகப்பெரிய மேடை ஏற்பாடு செய்து பலாயிரக்கணக்கான மக்களை ஒன்று கூட்டி அஹமது இப்னு ஹம்பலை என்ன சொல்ல சொல்கிறாங்க, குரான் என்பது அது படைக்கப்பட்டதுன்னு பிரகடனப்படுத்த சொல்கிறாங்க. அஹமது இப்னு ஹம்பலை கொண்டு வந்துட்டாங்க. அரசர் பின்னாடி உட்கார்ந்துருக்கார், அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பு அஹமது இப்னு ஹம்பல் மாத்தசிலாவுடைய கொள்கையை சொல்லுவார் என்று. ஆனால் அஹமது இப்னு ஹம்பல் மேடையில் நின்று மைக்கை பிடிச்சி சொன்னாங்க, இந்த குரான் அது அல்லாஹ்வுடைய கலாம், அது என்றும் படைக்கப்பட்டதில் என்பதற்கு ஆதாரம் அப்படியே அடுக்குனாங்க. அரசர் அதிர்ந்துட்டான், பயங்கரமான கோபம். அந்த நூறு கசையடிகளை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நூறு கசையடிகள், யோசிக்கணும், நூறு கசையடி. அவங்க மக்களுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறார்கள். நிப்பாட்டப்பட்டு அவர்களுக்கு கசையடி கொடுக்க ஆரம்பிக்கிறது. முதல் கசையடி கொடுக்கிறது, அவர்கள் கத்துகிறார்கள், அல்லாஹு அக்பர். முதல் கசையடி விழுகிறது. நம்ம நினைச்சிருந்தா என்ன வாயில என்ன செஞ்சிருக்கலாம், சட்டத்தை மாத்தி சொல்லி இருக்கலாம். முதல் கசையடி விழுகிறது, அல்லாஹு அக்பர் என்று கத்துகிறார்கள். இரண்டாவது கசையடி விழுகிறது, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்கிறார்கள். மூன்றாவது கசையடி விழுகிறது, சொல்கிறார்கள், அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் கைர மஹ்லூக் என்கிறார்கள். நாலாவது கசையடி கொடுக்கப்படுகிறது, அந்த ஆயத்தை சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எதை முசீபத்தாக எனக்கு நாடி இருக்கிறானோ அதை தவிர வேணா எனக்கு எதுவும் வராதுன்ட்டு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. கீழே மேலே ட்ரெஸ்ஸு போடலை, கீழே கைலி மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. வெறும் உடம்புல அடி உழுகுது, அடித்த அடியில் கைலி அந்த ஃபைஜாமா அவுந்து உழுகிற மாதிரி இருக்குது. எல்லாம் மக்கள்லாம் பார்க்குறாங்க, மானம் போகுது. அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, அஹமது இப்னு ஹம்பல் மிகுந்த கவலையோடு அல்லாட்ட வாயில் அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அவரை இருந்த ஃபைஜாமா அப்படியே இறுக்கி கட்டப்படுது. அடித்த அடியில் 25 கசையடி அடிக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே அரசர்கிட்டருந்து செய்தி வருது, அடித்தது போது உற்றுங்கண்டு. பிறகு கேட்குறாங்க அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிட்ட, உங்களுடைய ஃபைஜாமா அடித்த அடியில் அது விழுந்து உங்கள் அவுரத்து வெளிப்படுற மாதிரி சூழல் இருந்தப்போ நீங்கள் எதையோ முணங்கினீங்களே என்னன்னு கேட்டப்போ சொன்னாங்க, யாழ்லா உன் மார்க்கத்திற்காக, உன் மார்க்க சட்டத்திற்காக நான் இவ்வளவு அடி வாங்குகிறேன், என் மானத்தை நீ விட்டு விடாத யாழ்லா என்று நான் துவா செய்தேன். அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு என்னுடைய அந்த இதை அல்லாஹ் கட்டி என் மானத்தை காப்பாற்றினான் என்றார்களாம். இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், இதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளானார்கள். அதற்கு பிறகு
ஹதீஸுடைய பாடத்தை அவர்கள் நடத்துவதை குறைத்து கொண்டு பிறகு அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற போது இந்த உலகத்திற்கு கொடுத்து சென்ற மிகப்பெரிய அற்புதமான கிதாபு தான் முஸ்னதே அஹமத். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிட்டத்தட்ட 40,000 ஹதீஸுகள் அதுக்குள்ள இருக்குது. எத்தனாயிரம் ஹதீஸு? 40,000 ஹதீஸுகளை உள்ளடக்கி இருக்கிறது. 700 மேற்பட்ட சஹாபிகளுடைய அறிவிப்புகள் இந்த முஸ்னதே அஹமதில் இருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அவர்கள் செய்த அது ஒரே ஒரு சட்டம் தானே, ஒரு சட்டத்தை மாற்றி சொல்லியிருந்தா அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சட்டத்திற்காக அவர்கள் கசையடியும் தாங்கி கொண்டதனுடைய விளைவு அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அவர்களுடைய மார்க்க சட்டத்தை பின்பற்றுகிற ஒரு மதுஹபுடைய இமாமாக அவருடைய மதுஹப் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். இன்னும் வரலாற்றில் எழுதுகிறாங்க, அவங்க மதுஹபில் மக்கள் குறையிற நேரத்தில், அந்த மதுஹப் அழியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த மதுஹபை ஹயாத்தாக்க வேண்டும் என்று முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், ஆரம்பத்திலே ஷாஃபியாக இருந்தாலும் கூட அந்த மதுஹபை ஹயாத்தாக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களை ஹம்பலி மதுஹப் ஆக்கினான். முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானின் மூலமாக இன்றைக்கும் ஹம்பலி மதுஹப் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கிறது. ஆக எல்லாம் அல்ல அன்பான மாணவ கண்மணிகளே, நம்முடைய அத்துணை இமாம்களும் தங்கள் வாழ்க்கையில் இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ சோதனைகளையும் அர்ப்பணிப்பையும் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் மூலமாக மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை பெற்ற நாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணமாக வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ரமதானின் இஜித்திமாவின் மூலமாக அத்தாயி கல்வி குழுமத்தின் வாயிலாக அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தின் அடுத்த தலைமுறைக்கான சரியான வழிகாட்டிகளாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய எண்ணங்களிலே எதுவெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய மிக அடுத்த கட்ட நிகழ்வாக அத்தாயி கல்வி குழுமம் ஒரு விஷயத்தை செய்தனா, அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய அடுத்த கட்டம் அல்ல, இந்த அத்தாயி கல்வி குழுமுடைய ஒவ்வொரு நகர்வும் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய அடுத்த நகர்வு. எனவே அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா சேவைகளையும் கனவுகளையும் அல்லாஹு தாலா ஹயாத்தாக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய இன்றைய இமாம்களுடைய அந்த அற்புதமான வரலாறை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.